மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி இன்றைய நாங்கள் சைவனுறையில தரம் என்பதற்குரிய பாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது இப்பொழுது ஏழாவது பாடம் நாயனார் தேவாரம் இந்த திருநாவுக்கரசு நாயனாரை பற்றி உங்களுக்கு தெரிய வேணும் இவங்களுடைய சமயக்குறவரில் மூத்தவர் என்று சொல்றது இவர் இவர் எண்பத்தொரு வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் அவர் இவ்வளவு பழுத்த ஒரு ஞானி என்று பாருங்கள் அவர் அவர் அவருடைய வாழ்வில் மிகுந்த எல்லாம் அனுபவித்து அதன் மூலம் அவர் இறைவனை அடைந்தவர் அவர் இறைவனை இறுதியாக அடைவதற்கூட அப்படியே காலால் நடந்து போய் இல்லாமல் உருண்டுருண்டு போய் திருக்கைலாயம் அலையே சேர்ந்தார் என்று திருக்கையில காட்சி கண்டார் என்று சொல்லப்படுது அந்த அளவுக்கு அவர் மிகுந்த அதாவது மிகவும் உருக்கமான திருவாரங்களை பாடுவதில் வந்தவர் அவருடைய பாடல்கள் அதான் அந்த ஒரு கதை சொல்லுவார்கள் என்னென்றால் அந்த திருக்கதவு திறக்கவும் மூடவும் பாடினார்கள் திருக்கதவு திறக்க பாடினது இந்த நாயனர் மூடப்பாடினது ஞான சம்பந்தர் ரெண்டு பேரும் அந்த திருமறை காட்டில் போய் நிற்கிற போது அங்கே முதலாவது அப்பர் சுவாமிகள் தான் பாடுகிற இந்த திருக்கதை திறப்பதற்கு இவர் பாடி பாடிக்கொண்டே போகிறார் பத்து பத்து பாடல் மட்டும் பாடுறார் பாடவும் இன்னும் திறவிடவில்லை அப்படி ஏன் பல பாடல்கள் பாடியும் தரப்பட அப்புறம் அவர் அது பாடி முடிய கதவை பிறகு திறப்படு பத்து பாடல்கள் முடியாது அந்த கதவை பாடறன்னு திறப்பட்டுட்டு பிறகு மூடுறதுக்கு சம்பந்தர் ஒரு பாடல் தான் பாடின டக்குன்னு மூடிட்டு அப்போ இவருக்கு ஒரு கவலை நான் இவ்வளவு பத்து பாடல்கள் பாடினவின் பாட்டு தான் திறந்துருக்குது ஞான சம்பந்தம் ஒரு பாட்டு பாடினோடனே மூடிட்டுதே இது அவருக்கு ஒரு உள்ள ஒரு கவலை தான் நான் இவ்வளவு நீங்கள் மினக்கட்டு இருக்கிறனே அப்படின்ட்டு இவர் ஒரு பாடலோடு பாடினேன் அதற்கு இறைவன் சொன்ன பதில் என்ன சொல்லுவோம் உன்னுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டு இருப்பதிலேயே நான் மெய் மறந்து விட்டேன் அந்தளவு இனிமையாக இருந்தது அவருடைய இனிமையாக நீ பாடிக்கொண்டிருக்கிறாய் அதை பார்த்து பார்த்து அதை இன்னும் கேட்கோணும் போல இருத்தவர் அதனால தான் அது லேட் ஆகின அப்போ அந்தளவுக்கு மிக இனிமையாக பாடுகின்ற வல்லமை பொருந்தியவர் இந்த நாவக்கரசன் அவருடைய பாடல்கள் மிகவும் உருக்கமான பாடல்களாக இருக்கும் துன்பங்களில் இருந்து அவர் மீண்டவர் அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் அவரை கல்லோடு கட்டி கடலில் விடுகிறார்கள் அந்த காட்சி இங்கே சிறப்பு செல்லப்பொழுது பாருங்கள் நாமக்கரசர் நாமக்கரசர் சமண சமயத்தை விட்டு மீண்டும் சைவ சமயத்தை சேர்ந்தார் இவர் இளமை காலத்திலே நின்ற அவர் இவருடைய தாய் தந்தியருக்கு இவர் இவருடைய தமக்கையார்தான் இரண்டு பிள்ளைகள் திலகவதி தமக்கார் பேர் திலகவதி இவர்தான் வாழ்ந்து வருகின்ற நாளில் இவர் சிறிய பிள்ளை தமக்கு கொஞ்சம் பெரியவர் ஆனால் இவர் சிறுவனாக இருக்கிற போதே கல்வி கேள்விகள் மிகவும் வல்லவராக இருந்தபடினாலே இந்த சமண சமைத்தவர்கள் தங்களுடைய பக்கத்துக்கு இவரை இழுத்து விட்டார் அப்போ இழுத்து விட்ட உடனே இவரை இவரும் அந்த நேரம் விரித்தெரியாத பகுஸ்தானே அவர் உடனே போயிட்டார் சமண சமைத்தவர் சமண முனிமர்களுடைய அந்த மந்திரங்கள் அது எல்லாத்தையும் கேட்டு அதிலேயே ஒரு பாண்டித்தமாக தர்மசேனண்ண அவருக்கு ஒரு பேரும் வச்சும் அவர் அதில் பிரிய பாண்டித் ஹைத்து சமய சமயத்தினுடைய குரு மாறி வாழ்ந்து வந்தார் இது திலகபதியாருக்கு சரியான கவலை இப்படி நான் இவ்வளவு பாடுபட்டு ஏன் ஏன் அதில் கவலை என்று சொன்னால் திலகபதியாருக்கு இவர் இது இளமைய காலத்திலேயே இருக்கிறபோது திலகவதியார் திருமணம் பேசி ஒரு வரை திருமணம் பேசி இருக்கின்ற சமயத்தில் திடீரென அவர் அங்கே நடந்த போர்களே ஸ்ரீர போர் போர் நடந்திருந்தே அவர் போ போர் வீரர் ஆகவே அந்த இடத்துல அவளுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டார் அதனால் திலகபதியார் தனித்து விட்டார் விட்டு அவரும் போன போனபோது இந்த மரணி இவர் மரணிக்கார் தான் இவருக்கு இளமைக்கால பெயர் அப்போ இவர் தமக்கு யாரை பிடித்து இழுத்து தடுத்த தடுத்து நான் தனித்து போவேனே என்று அதனால் இவருக்கு ஆகண்டி அவள் வாழ்ந்து கொண்டு வந்தோம் முதலில் இறந்து விட்டார் அவர் யார் தனக்காக வாழ்ந்து வந்தவரையும் இப்பொழுதும் விட்டுட்டு வீர சமயத்துக்கு சென்று விட்டாரே தனக்கா தானே வெனுக்காவண்டி வாழ இவர் என்ன விட்டுட்டு வீர சமயத்துக்கு போயிட்டான் என்று கவலை அதனால இறைவனிடம் வேண்டுகிறான் ஆறு இரகவதியார் வேண்டுகிறார் அவரும் ஒரு ஒரு சிவக்தே அவர் இறைவனுடைய வேண்டுகிறார் இறைவன் அவருக்கு காட்சி சின்னர் நான் அவரை வீட்டு தருவேன் இறைவன் அவரை தருவேன் என்று சொல்லி அவர் கொடுக்குறார் அந்த மீண்டு வருகிற தான் அவருக்கு பெரிய எல்லாம் சமணம் சமணர்களாலே ஏற்படுத்தினர் அப்படி ஏற்பட்ட போது ஏற்பட்ட அந்த படம் தான் இதில் தரப்பட்டிருக்கிறது ஆகவே அவருக்கு பல துன்பங்களை அந்த சமணர்கள் செய்கிறார்கள் பாருங்கள் நாகக்கர் சமண சமயத்தை விட்டு மீண்டும் சைவ சமயத்தை சார்ந்தார் இப்படித்தான் வந்த இதனை பல்லவ மன்னன் அறிந்து கொண்டான் சமணர்களை தூண்டுதனாலே நாக்கரச ஒரு கல்லோடு சேர்த்து கடல்ல கல் தள்ளிவிடுமாறு வருஷம் கட்டான் எத்தனையோ எல்லாம் இடையடியே கொடுத்தார் பார்த்தோறு கொடுத்தார்கள் நஞ்சு முண்டியை தோணும் நீத்தறையில் இட்டார்கள் எல்லாத்துக்கும் அசையே இல்லை ஜானியை விட்டார்கள் அதுக்கும் அசையே இல்லை மதம் முடித்து ஜானியை எழுவிட்டா எல்லாம் வந்து வந்து விலத்தி போயிட்டு இறுதியாக இவரை ஒன்றும் செய்ய முடியாது கல்லோடு கட்டி கடலில் போடும்படி அரசன் பண்ணிட்டான் அரசனுடைய கட்டளையை ஏவலாளர் நிறைவேற்றினேன் அப்பொழுது நாயினார் சிவபெருமானை துதித்து சொற்றிலை வேதியின் தொடர்கின்ற திருப்பதியத்தை நமச்சிவாய திருப்பதியத்தை பாடும் அதுதான் அவருடைய பாடல் நமச்சிவாய திருப்பதியத்தை பாடுகிறார் உடனே கட்டிய கயிறு அறந்தது கல்லுத்தப்பமாக மிதந்தது அந்த சொற்றிலை வேதியன் என்ற அந்த பதியத்திலே வருகின்ற ஒரு ஒரு பாடல் தான் இப்பொழுது உங்களை திறப்பற்றிருக்கின்றது தேவ அப்பதியத்தில் எட்டாவது பாடலாக வருகின்றது பாருங்கள் அந்த பாடலை பார்ப்போம் தலம் பொது காந்தார பஞ்சமம் காந்தார பஞ்சமம் பண் இல்லக விளக்கது இருள் கடுப்பது இல்லக விளக்கது இருள் கடுப்பது இவங்களுக்கு கருத்து நல்லா விளங்கு இல்லக விளக்கது இல்லக விளக்கு என்ன செய்யும் இருளை அப்படியே நோக்கும் ஏன்னா நீக்கம் இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது சொல்லக விளக்கது சோதி உள்ளது அது அந்த சொல்லக விளக்கில் சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது பலரும் காண்பது பல்லக விளக்கு நல்லக விளக்கது நமச்சிவாய வாய நல்ல விளக்கு எல்லா விளக்குகளையும் மட்டும் நல்ல விளக்குன்னு சொன்னால் இந்த நமச்சி வாயந்தான் நல்லக விளக்கது நமச்சிவாயவே வாயவே என்று சொல்லுகிறார் இப்போ இங்கே சொல்லப்படுது பாருங்கள் வீட்டில் ஏற்றப்படும் விளக்கம் அங்குள்ள இருளை போக்கவில்லை அங்கு இருக்கின்ற இருளை போக்கவில்லை ஞானிகளாலே பேசப்படும் மெய் மொழியானது விஸ்வஞானமாய பிரகாசத்தை உடையது அதான் என்ன இல்லக விளக்கது இல்லை அதாவது சொல்லக விளக்குது ஞானிகளாலே சொல்லத்தக்கது ஞானிகளாலே சொல்லத்த மொழியானது சிவஞானமாய பிரகாசத்தை உடையது பல இடங்களில் தோன்றும் சூரியன் சந்திரன் அக்னி முதலிய விளக்குகள் எல்லோராலும் காணத்தக்கது பல்லக விளக்கது பல விளக்குகள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இப்படி காண அக்னி இவையெல்லாம் எல்லாராலும் காணத்தக்க உள்ளத்துக்கு ஒளியத்தருகின்ற நல்லக விளக்காக அமைவது நமச்சிவாய உள்ளத்துக்கு ஒளியத்தருகின்ற விளக்காக அமைவது நமச்சிவாய என்று மிக அழகாக சொல்லுகிறார் அப்போ இப்போ கருத்து விளங்குகிறோம் தேவாரத்தை திரும்ப பார்த்தீங்களா இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய இரண்டாவது வாரத்தை பார்க்க திருக்குறுக்கை வீரட்டம் வீரட்டம் அட்ட வீரத்தலங்களில் ஒன்று அட்ட வீர எட்டு வீரத்தலங்களில் ஒன்றுதான் திருக்குறுக்கை வீரட்டம் அது சிவருமான் மன்மதனை எதிர்த்த எரிட்ட தலம் சிவபெருமான் மன்மதனை எரி எரித்த தலைமான் அந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சிவபெருமான் முருகப்பெருமான் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது முருகப்பெருமானை தோற்றுவிப்பதற்கு முதல் நடந்த நிகழ்ச்சி தான் இந்த மன்மதனை எரித்தது ஏன்னு சொன்னால் சூரபெருமனால் தேவர்களெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற போது தேவர்களெல்லாம் சேர்ந்து மன்மதனை போய் சொல்லுகிறார்கள் இங்கே சிவபெருமான் இஸ்ரேலே இருக்கிறார் என்ன அவர் நிஷ்டையை கலைச்சாதான் அவருக்கு திருமணம் நடக்கும் திருமணம் நடந்தால் தான் பிறகு அவருக்கு குழந்தை பிறக்கும் அந்த முருகப்பெருமான் தோன்றுவார் ஆகவே இவருடைய நிஷ்டையை கலைக்க வேண்டும் இதுக்கு மன்மதனை தோல்வ மன்மதனை விடுகிறார் மன்மதன் போய் அங்கே அந்த மதுரம்பை போது சுவருமான் நெட்டிக்கண்ணை திறந்தார் அந்த நெட்டிக்கண்ணனுடைய முகத்திலே அந்த வோக்காடிலே மன்மதன் இருந்தான் என்று சொல்லப்படுகிறார் அது ஒரு வரலாறு ஆகவே அந்த மன்மதனை எரித்த தலந்தான் இந்த திருக்குறுக்கை விரட்டம் நாமக்கிறது திருக்குறுக்கை என்ற தலத்தை அடைந்து அங்கு வீட்டிற்கும் பெரும்பான்மை இரு பதிகங்களை திருப்பதியங்களை பாடின முதலாவது திருப்பதியம் விரை அடியாரது பெருமையை பேசுவது அப்பதியத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கின்றார் இந்த பாடல் இங்கே சொல்லப்படுவது கண்ணப்ப நாயனார் அன்பையும் அவருக்கு அருள் புரிந்த இறைவனின் கருணைத்திரத்தையும் எடுத்து வைக்கின்றதாக இந்த பாடல் அமைகின்றது பாருங்கள் திருக்குறுக்கை வீரட்டம் காப்பதோர் வில்லும் அம்பும் காப்பதோர் வில்லும் அம்பும் கண்ணப்ப கையில் வில்லும் அம்பும் இருக்கும் காவல் செய்வதற்கு காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாறம் கையில் இறைச்சி இறைச்சியை வைத்திருக்கிறார் நைவேத்தியத்துக்காக இறைவனுக்கு படைப்பதற்கு கையிலே இறைச்சிப்பாரம் கையில் ஒரு இரச்சிப்பாரம் தோப்பது ஒரு செருப்பு தொட்டு தோற்பெரும் செரு செருப்பு தொட்டு என்ன கையில் காலில் செருப்பு போட்டுருக்குற அந்த செருப்பு காலால் தான் அவருடைய அந்த கண்ணை தொடர்கிற அதுதான் சொல்கிற தோற்பெரும் செருப்பு தொட்டு தூய கலசம் மாட்டி அப்படியே கண்ணை மற்ற கண்ணை அடையாளம் காணுவதற்காக வேண்டிய செருப்பு செருப்பு காலாலை தொட்டு வைக்கிறார் தொடுக்கிறார் என்ன சொன்னால் ஒரு கண் முதலாவது க அந்த கண்ணம்பர வரலாறு நீங்களெல்லாம் அறிந்திருப்பீர்கள் அங்கே ஒரு கண்ணில் ரித்தம் இருக்குது பிறகு அந்த ரித்தம் பெறுற போது அந்த ஒரு கண்ணில் ரித்தம் பெறுனா உடனே இவர் சீதர் இவர் இவர் என்ன செய்ய உடனே அங்கே பக்கத்தில் போய் பச்சிலைகள் அவர்கள் எல்லாம் பிடிக்கிட்டு வந்து அப்படியே கசக்கி போட்டு அதில் புழிஞ்சு விட்டால் அதை ரித்தம் நின்றுட்டு வேறு நின்றுட்டு தானே ஒரு சந்தோஷப்பட்டு அடுத்த கண்ணால் ரித்தம் பெறு சரியோ அவ ஆகவே அப்போ ரத்த கண்ணாக வச்சோடனே இது அப்போ இதுக்கு நிப்பாட்டோன்னு ஆனால் நிற்கிறது ரத்தம் அப்போ இதுக்கு இவர் சென்னார் என்னென்னால் கண் கண்ணுக்கு கண்ணை அப்போ என்ன சொன்னால் அவருக்கு ஒரு கண் தெரியுது தானே அப்போ மற்ற கண்ணை முதலும் அந்த திட்டம் வந்த கண்ணுக்கு ஒரு கண்ணை எடுத்து அப்பி வச்சால் அது நின்றுடுது இரத்தங்கு அப்போ ஒரு கண் தான் இவருக்கும் தெரியுது அப்போ மற்ற கண்ணை எடுக்கிற போது தனக்கு கண் தெரியாமல் போயும் ஆகவே அந்த நேரத்தில் அந்த கண் தெரியவதற்காக வேண்டிய அடையாளத்துக்காண்டு மற்ற கண்ணுக்கு அடையாளத்துக்கு தான் சிறப்பு காலை ஊன்றுவர் ஊன்றி வெச்சுக்கொண்டு மற்ற கண்ணை தோண்டி அப்புகிறதாக சொல்லப்படுகிறேன் அதைத்தான் சொல்லுகிறேன் தோற்பெரும் செருப்பு தொட்டு தூய வாய் கலசம் மாட்டி கலசம் வாய்க்குள்ளேயே தண்ணியை கொண்டு போகிற அது கொப்படைத்து கொடுக்குற கலசம் மாட்டி தீப்பெருங்கண்கள் செய்ய குருதி ஒழுகத்தன்கள் கோப்பது கோப்பது பற்றி கொண்டார் குறுக்கை விரட்டார் இப்படித்தான் இவ்வாறு கோப்பதும் குருதி நீர் ஒழுகத்தன்கள் குருதி குருதி நீர் அப்படி அதாவது ரத்தம் படிந்து கொண்டிருக்க அதை நிற்பதற்காக வேண்டிய அவர் அந்த கண்ணை அப்பினார் என்று அந்த செய்தான் இதில் சொல்லப்படுவது கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை விரட்டான்றி என்பதுதான் இந்த பாடம் காவல் செய்வதற்குரிய வில்லும் அம்மும் ஒரு கையிலே கொண்டு காவல் செய்வதற்குரிய அம்பையும் ஒரு கையிலே கொண்டு இறைச்சியை மருகையிலே ஏந்தியவாறு இறைச்சியை மருகையிலே ஏந்தியவாறு காலிலே தோச்செருப்பினை அணிந்தவாறு தன்னுடைய வாயை தூயக் கலசமாக கொண்டு பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கூசித்த கண்ணப்பர் அத்தருணத்தை பெருமான திருமுகத்திலே உள்ள கண்ணில் இருந்து குரு குருதி வர தன் கண்ணை எடுத்து பிரான் கண்ணுக்கு பதிலாக அப்புவதற்கு அம்பினாலே நாளே தன் கண்ணை தோண்ட முற்படும் போது அவரே தடுத்து நிறுத்தியவர் இந்த திருக்குருட்டை வீர்தானத்தில் இருக்கின்ற இறைவன் என்றது அந்த கருத்து அப்போ தடுத்து நிறுத்துகிறார் இறைவன் இவர் மற்ற கண்ணை மற்ற கண்ணையும் எடுத்து அப்புகின்றார் ஆகவே இதுதான் இந்தவருடைய கருத்தாக வருகின்றது இரண்டு தேவாரங்கள் அப்பருடைய தேவாரங்களாக இங்கே தரப்படுகின்ற முதலாவது தேவாரம் இலக விளக்கது இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயுவே இதனுடைய பொழிப்பு உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்க அடுத்த பாட்டு காப்பதோர் வில்லம் மம்பும் கையதோர் இரட்சிப்பாரம் காப்பதோர் வில்லம் மம்பும் கையதூர் இரட்சிப்பாரம் தொற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் மாட்டி தொற்பெரும் செருப்பு தொட்டு துளவாய்க்கரசன் மாட்டி தீப்பெருங்கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுகத்தன்கண் குருதிநீர் ஒழுகத்தன்கண் கோப்பதும் பெற்றிக்கொண்டார் கோப்பதும் வெற்றி கொண்டார் கோப்பதும் பற்றிக்கொண்டார் அவருடைய அந்த கண்ணை எடுத்து அப்புகிறபோது அவருடைய கையை பற்றி கொண்டார் ஆறு இறைவர் குறுக்கை வீரட்டான் அவர் தடுத்து நிறுத்துகிறார் குறுக்கை குறுக்கை குறுக்கையில் இருக்கின்ற அந்த வீரட்டான் ஈஸ்வரர் தான் இவ்வாறு தடுத்தார் என்பதை இந்த பாடலின் மூலம் எங்களுக்கு சொல்கிறார் இதை பயிற்சி வினாக்களை பாருங்கள் பின்வரும் வினாக்களுக்கு விடையெழுத சொல்லியிருக்கிறது இல்லக விளக்கது என்ற திருவாரம் பாடப்பெற்ற சந்தர்ப்பம் யார் இல்லக விளக்கது என்பது அந்த சந்தர்ப்பம் அங்கே என்ன சந்தர்ப்பம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது அதாவது சுற்றினை வேதியன் என்ற பாடத்திலே பாடல் பாடலிலே வருகின்ற ஒரு பாடல்தான் இந்த இல்லக விளக்கது ஆகவே கல் அதாவது கல்லோடு கட்டி கடல்லே திருநாக்க நாயனாரை விட்ட போது பாடப்பட்ட பாடல் ஒன்றுதான் இது இல்லக விளக்கம் உள்ளத்துக்கு ஒளி தரும் விளக்கு எது உள்ளத்துக்கு ஒளி தரும் விளக்கு சிவாய என்ற அந்த மந்திரம் காப்பதோர் என்று திருவாரத்தில் விரிக்கப்பட்ட அடியார் யார் என்று சொல்லப்படுது இங்கே கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப நாயனுடைய தோற்றம் அங்கே சொல்லப்படுது அந்த அடியார் இறைவன் எவ்வாறு வழிபட்டார் எவ்வாறு வழிபட்டார் என்று இங்கே சொல்லப்படுகிறது அவர் என்ன கையிலே வில்லு எம்பி ஏந்தியவராகவும் வில்லம்பு ஏந்தியவராகவும் ஏன்னால் கையில் இறைச்சி நைவேத்தியமாக வைத்துக்கொண்டும் ஏன்னால் அப்போதோர் வில்லும் கையிலோர் இறைச்சி பாருங்கும் மற்றது அவர் அவர் அந்த காற்று செருப்பை காலில் செருப்பும் அணிந்தவராக காலில் செருப்பு அணிந்தான் போய் காற்பை ஏந்தவராகவும் அதே போலையில் அங்கே அந்த கலசம் மாட்டி வாய்க்குள்ளே அந்த நீராட்டுவதற்குரிய நீரை சுமந்து கொண்டு சென்று கலசம் மாட்டி அப்படி சேர்த்தார் அதுதான் அவருடைய தோற்றம் மீது அன்பின் வலிமையை எடுத்துக்காட்டின் செயல் யார் அவர் என்ன இரவின் மீது அந்த ஒரு கண்ணில் நீர் வடிகிறது கண்ணிலே அந்த உறுதி நீர் வரை வடிய அதற்காண்டி அவர் என்ற கண்ணை எடுத்து அப்படின்னா குரு அப்படியே நின்று விட்டது அடுத்த கண்ணையும் திட்டம் பெற அதுக்காகண்டிதான் அவர் அந்த அடையாளத்திற்கு அந்த க தன்னுடைய காலச்சிருப்பை வைத்துக்கொண்டு மற்ற கண்ணை தோன்றுகிறார் அப்ப இப்படி அவர் அவருடைய அன்பின் நிமித்தம் இரண்டு கண்ணையும் அவர் விளக்குற ஒரு சூழ்நிலையே காணப்படுகிறார் இல்லக விளக்குது காப்பதொழில் இந்த திருவாரங்கள் வரிக்கிற மகிழ்ச்சியில் இது நீங்கள் வகுப்புல பாடமாக்கி எழுத வேணும் பண்ணோடு அப்பொழுது இந்த திருவாரத்தை பண்ணோடு பாடுகின்ற தன்மை உங்களுக்கு தெரிய வேணும் ஆகவே திருவாரங்களை பண்ணோடு பாடத்தில் இங்கே சொல்லி இங்கே இங்கே தோற்றம் சொல்லப்பட்டிருக்கின்ற படத்திலே காட்டப்பட்டிருக்கு என்ன மாதிரி காலை வைத்து அவர் தன்னுடைய கண்ணு கண்ணை தோன்றுகின்றார் நில்லு கண்ணப்ப அன்புடைய தோன்றல் நில்லு கண்ணப்ப என்று இறைவன் சொல்லுகிறார் இந்த காட்சி இனி அடுத்ததாக விரதங்கள் என்ற பகுதிக்கு நாங்கள் போவோம் விரதங்கள் எட்டாவது பாடம் அதை நாங்கள் பார்த்துடுவோம் விரதம் என்பது இறைவனை மெய்யன்போடு வழிபடும் முறைகளிலே ஒன்று இறைவனை மெய்யன்போடு வழிபடுகின்ற முறைகளில் ஒன்று அது வாழ்வை நெறிப்படுத்த உதவுகிறது சைவ சமயங்களாகிய நாம் பல வகையான விரதங்களை நாஷ்டிக்கின்றோம் விரதங்கள் வாரம் பட்சன் நட்சத்திரம் வருடம் என்ற அடிப்படையில் வகுக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக வார விரதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை வார விரதங்கள் வாரத்தில் வருகின்ற விரதங்கள் பட்ச விரதம் என்றது சசஷ்டி பிரதோஷம் இவை கலண்டரில் போடப்பட்டிருக்கின்றது இப்படியான நட்சத்திர விரதம் கார்த்திகை உத்தரம் பூரம் இவையெல்லாம் நட்சத்திரம் வருட விரதம் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது மகா சிவராத்திரி நவராத்திரி இவை வருட விரதம் ஆகவே வருடத்துக்கு ஒரு முறை அர்ஷ்டிக்கப்படும் விரதங்களை ஆடிப்பூர விரதம் ஆவணி சதுஷ்டி நவராத்திரி விரதம் கேதாரத கௌரி விரதம் பற்றியும் நாங்கள் இங்கே பார்க்கலாம் முதலாவது ஆடிப்பூரம் ஆடிப்பூர விரதத்தை இங்கே சொல்லுகிறார் அச்சு முதலாகி இருபத்தேழு நட்சத்திரங்கள் பூரம் பதினோராவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அந்த வரிசையை பார்த்தீங்கன்னா இது பதினோராவது நட்சத்திரம் சிவபெருமானுக்கு திருவாதிரையும் திருமாலுக்கு திருபோணமும் போல அம்பிகைக்கு சிறப்பு திருநாள் பூரம் அம்பிகைக்கு சிறப்பு திருநாள் தான் இந்த பூரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வருடத்தில் சூரியனது போக்கின் அடிப்படையில் உத்த உத்தராயணம் என்ற தட்சாயணம் என்றும் இரண்டாக வகுப்பதை நாம் அறிவோம் ஒரு ஆறு மாதத்தை உத்தராயண காலமன்றம் அடுத்தது தட்சாயண காலம் என்றும் சொல்லுகிறோம் அந்த இரண்டாக வகுப்பதை விற்பதை வருகின்ற ஆடி மாதத்தோடு ஆரம்பமாகிறது தட்சராயண காலம் ஆடி மாதத்தோடு ஆரம்பமாகிறது அந்த ஆடி மாதம் முதலான தான் இந்த ஆடிப்புறப்பு கொண்டாடணும் ஆடிப்புறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தமான தோழர்களே என்ற அந்த பாடல் அதனால்தான் உருவாங்க ஆகவே ஆடி மாத்து உழவர்கள் பயிர்களிலே உழுது விதை விதைத்து செய்யும் முறை ஆரம்பிப்பார் இவ்வாறு பல வகையில் ஆடி மாதம் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கிறார் அத்தகைய ஆடி மாதத்தில் பெறுகிற பூர நட்சத்திரம் மிகவும் சிறப்புடையது ஆடி மாதத்தில் பெறுகிற பூர நட்சத்திரம் சிறப்புடையதாக இருக்கின்றது ஆடிப்பூரம் அம்பிகைக்கு உகந்த தினம் அன்று ஆலயங்களை விசேட பூசை வழிபார்கள் இடம்பெறும் ஆண்டாள் நாச்சியார் ஆடைப்பூரத்திலே தான் திருவதாரன் செய்தார் என்று சொல்லப்படுகிறார் ஆடி மாத்தரின் சுப்பாக்கிழமைகளும் விரதங்களும் அரசிப்பிற்கு உகந்த தினங்களாக செல்லப்படுகிறார் இந்த ஆடிப்பூரத்தை சொல்லுவார்கள் அம்பிகை அதாவது பூப்பு அடிந்த நாள் என்றும் சொல்லப்படுகின்றார் அடிந்த நாள் என்றும் சொல்லுவார்கள் அப்படி சொல்லி வழிபடுகின்ற வளமையும் இருக்கின்றது அதுதான் இந்த ஆடிப்பூர விழா அதுதான் செய்கிறதாக சொல்லுவார் அடுத்து ஆவணி சதுஷ்டி ஆவணி மாத்து பூர்வபட்ச சதுஷ்டி வளர்புரை நாலாம் நாள் விநாயகப் பெருமான் உதித்த தினம் விநாயகப் பெருமான் தோன்றிய தினம் ஆவணி மாத்து பூர்வபட்சத்து வளர்புரை நாலாம் நாள் ஆகையில விநாயகரை நித்து விரதம் அனுஷ்டிக்கப்படுவதற்கு சிறந்த நாளாக இது கொள்ளப்படுகிறது மாதந்தூரம் வளர்புரை சதுஷ்டி திதி விநாயகர் விரதத்துக்கு சிறந்த நாள் ஆவணி மாத வளர்புறை சரஸ்வியிலே அர்ச்சிக்கப்படும் விநாயகர் சரஸ் விரதம் நமக்கு நல்ல பலன்களை நல்கும் பகலில் உபவாசம் இருந்து ஆலய தரிசனம் செய்து விநாயகரை போற்றும் கோத்ரப்பாள்களை பாராயணம் செய்வார் இரவிலேயே கொழுக்கட்டை மோதகம் முதலியவற்றை விநாயகருக்கு நிவேதனம் செய்வார் இந்த விரத நாட்கள் விநாயகரை அர்ஹம்புல்லால் அர்ச்சிப்பதும் சிறந்த பலனை கொடுக்கும் தேய்பு ரயிலே வரன் சங்கட ஹர சஷ்டி என்று அழைக்கப்படும் சங்கட சஷ்டி என்று அழைக்கப்படும் அடுத்தது நவராத்திரி விரதம் சக்தியை நோக்கி அஷ்டிக்கப்படும் விரதங்கள் நவராத்திரியும் உண்டு நவ என்றால் ஒன்பது பொருள் ஒன்பது இரவுகள் அஷ்டிக்கப்படுவதனாய் இது நவராத்திரி என்று பெறுபது புரட்டாசி மாசத்தில் அமாவாசையை அடுத்து வரும் பிரதமை தொடக்கம் நவமி ஈராக உள்ள ஒன்பது நாட்களும் இந்த ஒன்பது நாட்களிலும் சக்தியை துர்க்கை லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று நிலைகளிலே வழிபடுவார் துர்க்கை வீரத்துக்கும் லட்சுமி செல்வத்துக்கும் சரஸ்வதி கல்விக்குமாக அதிபதிகள் என்று சொல்லப்படுகிறது இந்த மும்மூன்று தினங்கள் முதல் மூன்று தினங்களும் துர்க்கைக்கும் அடுத்த மூன்று தினங்கள் லட்சுமிக்கும் இறுதி மூன்று தினங்கள் சரஸ்வதி கூடிய கொல்லப்படும் இந்த நவராத்திரி காலத்தில் வீடு கோயில் பாடசாலைகளான இடங்களில் சக்தியை கும்பத்தில் எழுந்திரச் செய்து கொழு வைத்து தோத்திரப்பாள்களாலே பாடி வழிபடுவார்கள் நவராத்திரி முன்பு அடுத்த நாளான தசமி திதியிலே கோயில்களே மானம்பூ உற்சவ மானம்பூ என்று சொல்வது இது விஜயசமி என்று சொல்லப்படும் ஜெயம் என்றால் வெற்றி ஆகவே விஜயம் என்பது மேலான வெற்றி என்று பொருள்படும் மகிடன் என்ற கொடிய அசுரனே மங்குடாசுரன் என்று சொல்வது அம்பிகை அழித்து வெற்றி கொண்டதன் அடையாளமாகவே அன்றைய தினம் கோயில்களில் வாழைபெட்டு இடப்படும் பாடசாலைகளின் கோயில்களிலும் விஜயதசமி அன்று வித்தியாரம்பம் செய்து வைக்கப்படும் விஜயதசமியில் ஆரம்பிக்கப்படும் நற்கர்மங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் என்று ஒரு நம்பிக்கை நவராத்திரியின் தசமியை சேர்ந்து பத்து தினங்கள் இந்தியாவில் மைசூர் முதலான பிரதேசங்களிலே தசரா என்ற பெயரிலே பணி பிற பண்டிகையாக கொண்டாடப்படும் தசரா என்றால் பத்து இரவுகள் எனப் புறப்படும் இது பெரிய பண்டிகையாக இந்தியாவிலே கொல்லப்படுகின்றது அடுத்தது கேதார கௌரி விரதம் இது அநேகமாக இப்பொழுது எங்கள் மத்தியிலே பிரபலியம் பெற்ற ஒரு விரதமாக இருக்கின்றது இவ்விரதம் புரட்டாளி மாதம் பலபுகை நவை முதல் ஐப்பசி மாதத்து அமாவாசை வரை இருபத்தொரு நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது இருபத்தொரு நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது கௌரவம் ஆலோசனைப்படி கேதார நாயகி ஆகிய உமாதேவியார் கேதாரநாதரிடம் அத்துநாரீஸ்வர பேற்றினை பெறுவதற்கு அனுஷ்டித்த விரதமாகியால் இது கௌரி விரதம் என்று திருமணம் முடித்த பெண்கள் தமது மாங்கலிய பாக்கிய நிலைக்க வேண்டியும் மனமாகாத கன்னிப்பெண்கள் தமக்கு சிறப்பான மங்கலிய வாழ்வு வேண்டியும் விரதத்தை அனுஷ்டிப்பார் கேதார்கௌரி விரத காலத்திலே சிவகுருவானுக்கு தினந்தோறும் வில்வத்தால் அர்ச்சனை செய்வார்கள் இவ்விரதில் காப்பு திருப்பு காப்பு கட்டு நிகழ்வு முக்கியமாக இடம்பெறுகிறது இருபத்தொரு இலையிலான சிவப்பு பட்டு நூலில் தினத்துக்கு ஒரு முடிச்சாக இருபத்தொரு முடிச்சுக்கள் இடப்படும் இந்த இருபத்தோரா நாள் பூசையின் போது சிவகும்பத்தில் அதனை சாத்தி இருபத்தொரு எண்ணிக்கையில் வெற்றிலை வாக்கு பழம் அதிரசம் மெல்ல முதலான பொருட்களையிலான நிவேதனம் செய்து வழிபடுவார்கள் விரத விருதியில் அந்நூலை தரித்துக் கொள்வார்கள் இருபத்தி ரெண்டாம் நாள் பாரணை பண்ணி விரதத்தை நிறைவு செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறார் ஆகவே இவ்வாறு இந்த விரதங்கள் இங்கே சொல்லப்படுகின்ற சைவசமியம் விரத காலத்தில் பரிசுத்தமாக இருத்தல் பசித்திருத்தல் பொறுத்திருத்தல் பொறும பொய் பொறாமையை தவித்திருத்தல் விழித்திருத்தல் வீண் வார்த்தைகளை விடுத்து விரை சிந்தனையில் லயத்திருத்தல் என்ற மூலம் பூர்ண விரத பலனை பெற முடியும் என்று சொல்லப்படுது உடல் உள ஆரோக்கியத்தை பேணுவதற்கு விரை நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு விரதங்கள் எங்களுக்கு வழிவகுக்கின்றன இனி நாங்கள் இந்த வினாக்களுக்கு போவோம் விரதங்கள் எவ்வாறு வகுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது நான் ஏற்கனவே வாரம் நாள் நட்சத்திரம் என மற்றது வருடம் இவைகளை வைத்து அந்த விரடங்கள் வக்கப்பட்டிருக்கிறன என்ன வார விரதம்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை சுப்பாக்கிழமை வாரத்தில் வருது அப்படி நட்சத்திரத்தை வச்சு உள்ள விரதங்கள் ஆளை வச்சு வருகிற விரதங்கள் இப்படி எல்லாம் கண விரதங்கள் அங்கே சொல்லப்படுது ஆடிப்பூரம் யாரை நோக்கி அஷ்டிக்கப்படும் அது அம்பாளை என்ன ரவியை நோக்கி அர்ஷ்டிக்கப்படுகிறார் மாதவியாரை நோக்கி அர்ஷ்டம் அசஸ்தி சங்கட ஹர சி இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு இந்த சஷஷ்டி என்று சொல்லுகின்றது அந்த பிள்ளையாருடைய ஜெர் ஜன்ன காலத்தை வைத்து சொல்லுகிறார்கள் அதே மாதிரி சங்கட சசஷ்டி என்ற இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்றது நாங்கள் பார்த்துனாங்கள் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நவராத்திரி அஷ்டிக்கப்படும் காலை இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நவராத்திரி என்ன அந்த ஒன்பது நாட்கள் என்று சொல்லுவார்கள் விஷ்ணு என்ற சொல்லின் பொருள் என்னென்னு சொல்லுவார்கள் விஜயமண்டா வெற்றி ஆகவே வெற்றி கேதாரோ விரதம் யாரை நோக்கி அர்ச்சிக்கப்படுகிறது ஏன்னா அம்பாளையை நோக்கி அண்ணா இறைவனையும் அம்பாளை நோக்கி அரிசிக்கப்படுகிறது அதாவது இரண்டு இறைவனிடம் அம்பாள் விரதம் இருந்து அந்த அத்னா அந்த புகரை பெற்றதாக சொல்லப்படுகின்றனர் அதற்காவட்டி செய்வது என்று சொல்லி சொல்லுவார்கள் இந்த வினாக்களை நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்கும் தொடர்பான கதையை நீங்கள் அறிந்து எழுதக்கூடியதாக இருக்கும் இது குளிர்ச்செயல் பாட்டுக்கு செய்கிறது இவற்றோட நாங்கள் இந்த இந்த பாடத்தை இதோட இதோடத்தில் இவ்வளவு இப்போ நாங்கள் இரண்டு பாடம் பார்த்துருக்கிறோம் ஒன்று நாங்கள் நாவக்கரசு நாயினாருடைய திகவாரம் பார்த்தாங்க அடுத்ததாக விரதங்கள் பற்றி பார்த்துருக்கிறோம் இந்த விரதங்களில் இந்த முக்கியமாக விரதங்களை நாங்கள் இங்கே பார்த்தோம் என்னென்னு சொன்னால் கேதாரக ஒரு விரதம் அடுத்தது நவராத்திரி விரதம் நவராத்திரி விரதம் பார்த்தோம் அடுத்தது விநாயக விரதம் ஆகிய அசஷ்டி விரதம் பார்த்தோம் அதாவது ரெண்டும் அந்த வளர்குரைகளையும் தேய்வுரை கொண்டு தான் அந்த இரண்டு வகையான சிருஷ்டி அரிசிக்கப்படுகின்றது அதையும் நாங்கள் பார்த்தோம் ஆவண ஆவணி சிருஷ்டி விரதங்கள் அடுத்தது நாங்கள் ஆரிப்பூடம் பற்றி பார்த்தோம் ஆரிப்பூட விரதம் இப்படியாக விரதங்களை பார்த்தோம் இந்த விரதங்களுடைய தான் பாரவிரதம் பட்ச விரதம் நவராத்திரி விரதம் வருட விரதம் என்று அந்த விரதங்களை நாங்கள் பகைப்படுத்திக் கொள்ளலாம் இவ்வாறு விரதங்கள் பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம் இத்தோடு இந்த வகுப்பை நடத்துகிறோம் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்